Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel A's Food Design. இப்ப நீங்க கிச்சன்ல பார்க்க போறது barbecue tandoori chicken. எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலுக்கு subscribe பண்ணலனா போய் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல bell button icon press பண்ணிக்கோங்க. அதுல ஆன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் notificationல உடனே வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இதுக்கு வேண்டிய ingredients எடுத்து வச்சிருக்கேன். 3 capsicum எடுத்து வச்சிருக்கேன். Red, yellow and green எடுத்து வச்சிருக்கேன். Boneless chicken எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்க போறேன். இதை இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேப்சிகம் எடுத்து இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கேப்சிகமும் நான் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா கேப்சிகமும் இத மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. ரெட் கப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கிரீன் கப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லோவும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாம் ரெடி. இப்போ வந்து மசாலா கோட்டிங் செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதில் ஒரு 1 ஸ்பூன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் டர்மெரிக் பவுடர் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் தான் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. தயிர் அதில் ஆட் பண்ணலாம். நான் இதில் தயிர் ஆட் பண்ணல. இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கோட்டிங் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து 1 hour வந்து அப்படியே ஊற வைப்போம். ரோஷத் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. தந்தூரி மசாலாவிலே இருக்குது. கேப்சிகமில் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது க்ரீன் கலர் கேப்சிகனை இந்த ஸ்டிக்கில் ஆட் பண்ணுறேன். அடுத்து சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணுறேன். ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். திரும்பியும் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுறேன். எல்லோ கப்சிகம் ஆட் பண்ணுறேன். இப்படி எல்லாம் வரிசையாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்படி 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. பார்க்குறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்படி எல்லா ஸ்டிக்லையும் இதை மாரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிக்லையும் ஒரே மாதிரி அடுக்குனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டிக்லையும் ஆட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது ட்ரோஸ்டரில் எடுத்து இதை 1 by 1 வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்.
இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதை மூடி வேக வச்சுக்கணும். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பார்பெக்யூ செய்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹோம்மேட் பார்பெக்யூ ஈஸியாக வீட்டில் குவிக்காக செஞ்சாச்சு. இப்போ டேஸ்டான பார்பெக்யூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த சோஸ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம், கெச்சப், மயனஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.